போதும் அம்மாமி பாடி. வழிந்தாள் அமை தழுவி கதவை திருடி கைகளில்
சிறப்பாக தொகுத்து வழங்கிய ஆர்ஜே புவனா நன்றி. அன்பான நேய சொந்தங்களை இணைந்திருக்கிறோம். அந்தி வரும் நேரம் நிகழ்ச்சியோடு 80களில் வெளிவந்த இதமான இடைக்கால கானங்களோடும் சினிமா தகவல்களோடும் உலகத்தில் ஏற்பட்டுள்ள சுவாரஸ்ய தகவல்களோடும் மாலையில் யாரோ மனதோடு பேச நமது தேனருவியில் அந்தி வரும் நேரம். கலையகத்திலிருந்து நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே சாரா. நேரத்தை பார்க்கலாம். கலையக நேரம் இலங்கை இந்திய நேரம் சரியாக மாலை 3:07. ஊடக அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கும் எமது அன்பான அனுசரணையாளர் ஸ்ரீநாதன் லண்டன், நிஷா இலங்கை ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தியாலத்தின் முதல் பாடல் நாமும் கொஞ்சம் ஆடலாமா
பிரீத்தி 80 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படத்தில் இருந்து ஒரு அருமையான காதல் பாடலை கேட்டு ரசித்தோம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காக்கி சட்டை. இயக்குனர் ராஜசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன், அம்பிகா மற்றும் பலர் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் 175 நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி வெள்ளி விழா கொண்டாடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்னும் ஒரு விடயத்தை கூட பார்க்கலாம். 2018 ஆண்டு சமீபத்தில் இந்த திரைப்படம் டிஜிட்டல் வடிவில் மீண்டும் வெளியிடப்பட்டு திரை இடப்பட்டது. பாடல்கள் என்றுமே வந்து இனிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 1980 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள். இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடலாக அமைந்திருந்தது. பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் காமராசன் அவர்கள். நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நேயர் சொந்தங்கள் அனைவரையும் இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். முகநூல் நேரிலே வாயிலாக கூட நம்முடைய நேயர் சொந்தங்கள் உறவுகள் இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள். அழகான இந்த மாலை பொழுதை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் முகநூல் நேரலை வாயிலாக இணைந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கக்கூடிய நேயர் சொந்தங்களை பார்க்கலாம். காவேரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வானிலே தேனிலா பாடல் சூப்பர் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவேரி வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க மகிழ்ச்சியாக. மண்ணை மழை துளிகள் நனைத்துவிட, மண்ணை மழை துளிகள் நனைத்துவிட, நேயர்கள் மனதை அழகிய இடைக்கால கானங்கள் ஊடாக அண்டி வரும் நேரம் நிகழ்ச்சி கொள்ளை கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவேரி ஒரு கவித்துவமான கருத்தாக இருக்கிறது இல்லையா? இந்த பருவநிலைக்கு ஏற்ப கூட எடுத்துக்கொள்ளலாம். மண்ணை மழை துளிகள் நனைத்துவிட, நேயர்கள் மனதை அழகிய இடைக்கால கானங்கள் ஊடாக அந்தி வரும் நேரம் நிகழ்ச்சி கொள்ளை கொள்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகநூல் நேரலை வாயிலாக இணைந்து நம்முடைய அன்பான உறவு காவேரி. பானு பானு இணைந்திருக்காங்க முகநூல் நேரலை வாயிலாக. வாழ்த்துக்கள் அண்ணா, கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி. எல்லோருக்குமே வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அன்பு சகோதரர் பானு. லக்ஷன் லக்ஷன் இணைந்திருக்காங்க, ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல காவேரி நிகழ்ச்சியோடு இணைந்து மகிழ்ச்சியாக ஸ்டிக்கர் எல்லாம் போட்டிருக்காங்க. உண்மையாகவே வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? நம்முடைய நேயர் சொந்தங்கள் உறவுகள் எல்லோரும் முகநூல் நேரலை வாயிலாக இணைந்து வாழ்த்துக்களை பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். லோகநாதன் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, ஹாய் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே வந்து நம்ம லோகநாதன் தமிழ்நாடு அவர்களுக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். காவேரி சகோ கவிதை அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோகநாதன் தமிழ்நாடு. அதுதான் நானும் சொன்னேன், ஒரு கவித்துவமான கருத்தாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. உண்மையாக நன்றாகவே இருந்தது. அதைத்தான் லோகநாதன் தமிழ்நாடு கூட அன்பு சகோதரி அருமையாக இருக்கிறது கவிதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி அன்பு உறவுகளே. ஹாய் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க லோகநாதன் தமிழ்நாடு. மனம் விரும்பிய பாடலை கூட கேட்டிருக்காங்க காவேரி நிகழ்ச்சியோடு இணைந்து. கட்டாயம் உங்களது விருப்ப பாடல் அடுத்தடுத்து ஒலிக்க காத்திருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தேனருவி வானொலியோடு.
மாமன் பெயரை சொல்லி சொல்லி ஆளானதே. மலரை விட மென்மையான வரிகளாக இருக்கிறது இல்லையா? மண் வாசனை திரைப்படத்தில் இருந்து அழகான ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம். இசைஞான இளையராஜா அவர்களுடைய இன்னிசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடலாக அமைந்திருந்தது. நேரலை வாயிலாக இணைந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மனம் விரும்பிய பாடல்களையும் பதிவு செய்த வண்ணம் இருக்கிறார்கள் நம்முடைய நேய சொந்தங்கள், உறவுகள். காவியரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, மனம் விரும்பிய பாடலோடு இணைந்திருக்காங்க. சரி, என்ன திரைப்படத்தில் இருந்து என்ன பாடலை கேட்டிருக்காங்க எப்படின்னு பார்க்கலாம். 1980 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் உண்மையாகவே வாழ்வின் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லலாம். பயணம் செய்தாலும் சரி, சுப காரிய நிகழ்வுகள் என்றாலும் சரி, பட்டி தொட்டி எல்லாம் என்றும் ஒலித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாடல்கள் நம்முடைய மனதில் கூட நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, லோகநாதன் தமிழ்நாடு முகநூல் நேரலை வாயிலாக இணைந்திருக்காங்க. தாலி செய்ய நேத்து சொல்லி இருக்கு பாடல் வரிகள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான் லோகநாதன், இதுதான் 1980 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்பட பாடல்களின் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சங்கர் வீரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சூப்பர் சாங் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்முடைய அன்பான நேயர் சொந்தம் சங்கர் வீரன். தேனருவி வானொலியின் சார்பாக, நேயர் சொந்தங்கள் அனைவரின் சார்பாக சங்கர் வீரன் அவர்களை அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லோகநாதன் தமிழ்நாடு. வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து மழைக்கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல் அடியது. இந்த பாடலை வந்து ஒலிபரப்பு செய்யுங்கள் அண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம காவேரி அன்பு உறவு நிகழ்ச்சியோடு இணைந்து மனம் விரும்பி பாடலை கேட்டிருக்காங்க. காற்றலையில் அடுத்து ஒலிக்க இருப்பது வாழ்வே மாயம் திரைப்படத்தில் இருந்து மழைக்கால மேகம் ஒன்று. Oh,
கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல்லாடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. மழை கால மேகம் ஒன்று மடி ஊஞ்சல்லாடியது. இதற்காகத்தானே அன்று ஒரு ஜீவன் வாடியது. இத்தனை காலம் சித்திர பெண்ணை பார்வை தேடியது. ஒரு பாடல் பாடியது, அதில் ஊடல் கூடியது. பருவகாலத்திற்கு ஏற்ற பாடல் என்று கூட சொல்லலாம் இல்லையா? முக
முகநூல் நேரலை வாயிலாக இணைந்திருக்காங்க நம்முடைய நேயர் சொந்தங்கள் உறவுகள். சிவா சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவேரி அக்கா அப்படின்னு சொல்லி நன்றிகளை கூட தெரிவிச்சிருக்காங்க. சிவா சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அப்படியே வந்து மழைக்கால மேகம் ஒன்று மறி ஊஞ்சல் ஆடியது இல்லையா, அதனால கார் மேகமும் மழை துளிகளையும் ஒரு ஸ்டிக்கராக நமக்கு அனுப்பியிருக்காங்க. காவேரி வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக ரொம்ப சந்தோஷமா இணைஞ்சிருக்காங்க. அருமையான பாடல் இல்லையா, எல்லோருக்குமே பிடித்திருக்கும் என்று நானும் நம்புகிறேன். எனக்கும் பிடித்த பாடலும் கூட. காவேரி மழையில் நனைந்து கொண்டே பாடலை கேட்பார்கள் என்று நினைக்கிறேன். இலங்கையில் மழை அல்லவா அப்படின்னு சொல்லி நம்ம லோகநாதன் தமிழ்நாட்டில் இருந்து இணைந்திருக்காங்க. இலங்கையில் மட்டும் மழை இல்லையே, நம்முடைய பகுதி இல்லையா, இலங்கை இந்தியா உள்ளிட்ட நாடுகளில் கூட பருவகாலம் மழைக்காலம். அதனால இந்த பாடல் வந்து உண்மையாகவே வந்து அருமையான பாடலாக அமைந்திருந்தது. மழைக்கால மேகம் பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லோகநாதன் தமிழ்நாடு. மிக்க நன்றி அன்பு சகோதரரே. அதே போல காவேரி நிகழ்ச்சியோடு இணைந்து அப்படியே ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்திருக்காங்க. நிகழ்ச்சியை இன்னும் மெருகேற்றி கொண்டிருக்கிறாங்க. காவேரி நன்றி அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாடலை தந்தமைக்கு நல் வரவுமா, அருமையான பாடலை வந்து நீங்கள் தேர்வு செய்து நிகழ்ச்சியோடு இணைந்து கேட்டமைக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். லலிதா துரைராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க முகநூல் நேரலை வாயிலாக. பாடல்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது அப்படின்ற வகையில வந்து ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்து நிகழ்ச்சியை இன்னும் கலர்ஃபுல்லா அப்படியே ஒரு பிரைட்டா அலங்கரித்துக் கொண்டிருக்காங்க லலிதா துரைராஜ். மிக்க நன்றி. கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அப்படியே ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்து சூப்பரா இருக்கு நிகழ்ச்சி, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனருவி ரேடியோ நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எங்கள் அன்பு அறிவிப்பாளர் சாரா அவர்களுக்கு இனிய மாலை வணக்கமுங்க அப்படின்னு சொல்லி சின்ன காணூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து இணைந்திருக்கிறார். அன்பான வணக்கம் சகோதரரே. கோவை கோயம்புத்தூர் பகுதியில எல்லாம் கிளைமேட் வந்து செமையா இருக்கும் இல்லையா, சொல்லவே வேணாம். நார்மல் டேஸ்ல சாதாரண நாட்களில் கூட எப்போதுமே ஒரு குளுமை இருக்கும். இந்த நேரம் இந்த பருவ நிலைக்கு ஏற்ப சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குளிர்ச்சி நிறைந்த மாவட்டமாகத்தான் இருக்கும். சரியா, நிகழ்ச்சியோடு இணைந்து மனம் விரும்பிய பாடலை கூட நம்முடைய நேயர் சொந்தங்கள் கேட்டிருக்காங்க. கருப்பண்ணன் ரங்கசாமி ஒரு பாடலை கேட்டிருக்காங்க. கட்டாயம் உங்களுடைய பாடல் அடுத்தடுத்து ஒலிக்க காத்திருக்கிறது. சிவா சிவா நிகழ்ச்சியோடு இணைந்து மனம் விரும்பிய பாடலை கூட கேட்டிருக்காங்க. காற்றலையில் அடுத்து ஒலிக்க இருக்கக்கூடிய பாடல் நம்முடைய நேயர் சொந்தம் சிவா சிவா அவர்கள் மனம் விரும்பி கேட்ட பாடலாக அமைந்திருக்கிறது. நேயர் சொந்தங்களோடு இணைந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
நேரம் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து நம்ம அட்டகாசமான அழகான பாடல்களை எல்லாம் நம்முடைய நேயர் சொந்தங்கள் உறவுகள் கேட்ட வண்ணம் இருக்கிறார்கள். கடவுள் பாடும் ஆனந்த ராகங்கள், கலங்கம் அறியாத கடல் சங்குகள், இவை பார்க்கும் பார்வையிலே பல பாவம் தீர்ந்துவிடும். பாசம் ஒரு தெய்வம், பேசடி கிளியே, இந்த அழகான பாடலை மனம் விரும்பி கேட்டிருந்தாங்க நம்முடைய நேயர் சொந்தம் சிவா. சிவா மலேசிய வாசுதேவன் அவர்களுடைய குரலில், இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இந்நிசையில் பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியோடு முகநூல் நேரலை வாயிலாக இணைந்திருக்காங்க திலுக்ஷன். திலுக்ஷன், நேற்றுல இருந்து விடாமல் மழை அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிந்து நேற்றிலிருந்து இல்லை, இதற்கு முன்பிருந்தே மழை என்று நினைக்கிறேன். சரியா? அதனால வந்து நதியா வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நேற்றுல இருந்து விடாமல் மழை அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்கள் எல்லாமே வந்து மழைக்காலம் இல்லையா, கொஞ்சம் கூடும் இல்லை குறையும் அவ்வளவுதான். பருவகாலங்களை கடந்து செல்வது அது கூட ஒரு சுவாரஸ்யம் தான். நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு அன்பு சகோதரி. நம்ம சிவா சிவா நிகழ்ச்சியோடு இணைந்து ஸ்டிக்கர் எல்லாம் போட்டு சும்மா அமர்க்கலப்படுத்திக் கொண்டிருக்காங்க நிகழ்ச்சியை. அதே போல நதியா திலுக்ஷன் சகோதரி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அன்பாக பாசமாக நம்ம லோகநாதன் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்து வரவேற்கிறாங்க. அப்படியே நாங்கள் கூட இணைந்து வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அதே போல திலுக்ஷன் திலுக்ஷன் நதியா நிகழ்ச்சியோடு இணைந்து, ஹாய் வணக்கம் அண்ணா, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், நான் உங்கள் அன்பு தோழி நதியா அப்படின்னு சொல்லி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. நான் நலமாக இருக்கிறேனம்மா, உங்களுடைய அன்பு ஆதரவு இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு பலம் என்று கூட சொல்லலாம். நான் நலமாக இருக்கிறேன். பருவகாலம் இல்லையா, அதனால வந்து மழைக்காலம், நிதானமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போல நம்ம காவேரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. வணக்கம் நதியா அப்படின்னு சொல்லி நதியா அன்பு சகோதரியை வந்து வரவேற்றிருக்காங்க. மிக்க நன்றி. மனம் விரும்பிய பாடலோடு இணைந்திருக்கக்கூடிய நம்முடைய நேயர் சொந்தங்களை கூட இணைத்துக் கொண்டு பயணிக்கலாம். பூவரசம் பூ பூத்தாச்சி, பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சி. ஆமா, இந்த பாடல் பிரபலமான பாடல் இல்லையா, கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து. இந்த அருமையான பாடலை மனம் விரும்பி கேட்டிருக்காங்க நம்முடைய அன்பான உறவு கருப்பண்ணன் ரங்கசாமி. சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து கிழக்கே போகும் ரயில் திரைப்படத்திலிருந்து அருமையான பாடலை கேட்டிருக்காங்க. நேயர் சொந்தங்களோடு இணைந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
சிவகாந்தி கோவிலிலே வருகின்ற தைப்பொங்கலிலே வேண்டினபடியே பொங்கல் வைப்பேன், கேட்டதையெல்லாம் கொடுக்கிற சாமிக்கு இல்லையா? காவேரி போல பொங்குற மனசு பாடாதோ? கண்டிப்பாக பாடும் இல்லையா? இந்த அருமையான ஒரு பாடலை கேட்டிருந்தாங்க நம்முடைய நேயர் சொந்தம் சின்ன காணூர் கருப்பண்ணன் ரங்கசாமி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கிழக்கே போகும் ரயில். இந்த திரைப்படம் வந்து 1978 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படமாகும். இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய இந்நிசையில் நம்ம ஜானகி அம்மா பாடைய பாடல் குரல் இது. பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் கங்கை அமரன் அவர்கள். தொடர்ந்து தேனருவி வானொலியோடு இணைந்திருங்கள். உங்கள் விடுமுறை நாட்களை தங்கி குதூகலமாக்குவதற்கு இன்றே நாடுங்கள். ஏசி ரூம், நவீன வசதிகளுடனான சமையலறை, வசதியான முறையில் வாகன தரிப்பிடங்கள், யாழ்ப்பாணம் வர்த்தக விமான நிலையம், எஸ்னா டவுன், காங்கேசன் துறை கடற்கரை போன்ற அண்மித்த பகுதியில் இயற்கை அழகுடன் அமைந்துள்ளது. லிங்கம் கெஸ்ட் ஹவுஸ் முழு குடும்பத்தினராகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் தங்குவதற்கு இன்றே பதிவு செய்யுங்கள். மல்லாகம், யாழ்ப்பாணம். மேலதிக விவரங்களுக்கு தொலைபேசி இலக்கங்கள் 077 61 46 443 மற்றும் ஒரு இலக்கம் 00 41 76 39 91 608. இணைய முகவரி linkam@gmail.com. மறவாதீர்கள், நீங்கள் இன்றே பதிவு செய்ய வேண்டிய ஒரே இடம் லிங்கம். பிரிவுகளோடும் நெஞ்சம் விரிக்கும் பாடல்களோடும் சன்னதியில் உலாவி வரும் உறவுகளையும் உழைத்துக் கொண்டு 80s வெளிவந்த இனிமையான இடைக்கால காலங்களோடு பயணிக்கும் நேரம் இது. அங்கி வரும் நேரம் அன்பான நேயர் சொந்தங்களில் இணைந்திருக்கிறோம். அங்கி வரும் நேரம் நிகழ்ச்சியோடு ஊடக அனுசரணை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய எமது அன்பான அனுசரணையாளர்கள் ஸ்ரீநாதன், லண்டன், நிஷா, இலங்கை ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 3 முதல் இணைந்திருக்கலாம் நமது தேனருவியில் அங்கி வரும் நேரம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய நேயர் சொந்தங்களை கூட பார்க்கலாம். ஸ்ரீநாதன் சோமசுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கங்கராச்சுலேஷன்ஸோடு இணைந்திருக்காங்க. ஆர்ஜே கவிமையில் இணைந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா சிவா நிகழ்ச்சியோடு இணைந்து இசை மழை பொழியும் பொன்மாலை பொழுது வணக்கம் அண்ணா. நிலா தேனருவியின் அந்தி வரும் நேரம் நிகழ்ச்சிக்கும் அண்ணா உங்களுக்கும் எனது இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கவித்துவமான கருத்தை பதிவு செய்திருக்காங்க நம்ம சிவா. சிவா அருமை சிவா மிக்க நன்றி. ஜோசப் நெவில் இணைந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றி அன்பு சகோதரரே. நாதன் சுசீலா இணைந்திருக்காங்க. அப்படி கியூட்டா ரெண்டு டால் போட்டு கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. யூ ஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இப்பயே சொல்லிட்டாங்கப்பா, குட் நைட் ஸ்லீப்பில் அப்படின்னு சொல்லி இனிய இரவு வணக்கத்தை கூட இப்போதே சொல்லியிருக்காங்க நாதன் சுசீலா. சந்திரசேகரம் ஷக்கீலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இனிய வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று செங்கலடி ஷக்கீலா சந்திரசேகரம். கொழும்பிலிருந்து இணைந்திருக்காங்க. மிக்க நன்றி. பொன்னம்பலம் கிருபா இணைந்திருக்கிறார் நிகழ்ச்சியோடு. அன்பான மாலை வணக்கம் ஆர்ஜே சாரா சகோ, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கிருபா பிலர்மோ இத்தாலியிலிருந்து இணைந்திருக்காங்க. சொந்தங்கள் உறவுகள் பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். முகநூல் நேரலை வாயிலாக இணைந்து மனம் திரும்பிய பாடலை கூட கேட்ட வண்ணம் இருக்காங்க. அந்த வகையில் பா
பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க நம்முடைய நேயர் சொந்தம். கருப்பணன் ரங்கசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஜானகி அம்மா குரலில் மிகவும் அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, உண்மைதான் இல்லையா? ராதிகா அம்மாவுடைய யதார்த்தமான நடிப்பு, ஜானகி அம்மாவினுடைய குரல் வளம் உண்மையாகவே அந்த பாடலுக்கு இன்னும் அழகை சேர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தர்மபுரி முருகன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, அழகான ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்திருக்காங்க, வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க, மிக்க நன்றி. திலுக்ஷன் திலுக்ஷன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, அழகிய ஸ்டிக்கரோடு இணைந்திருக்காங்க, மிக்க நன்றி அம்மா. அதே போல காவேரி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, வாவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே பாடல்கள் எல்லாம் சிறப்பு. 80 காலகட்டங்களில் வெளிவந்த பாடல்கள் எப்போதுமே நம் நினைவை விட்டு நீங்காத பாடல்கள். கருப்பணன் ரங்கசாமி இணைந்திருக்காங்க, இசை ஞானியின் இசையில் பாடல் மிகவும் அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காவேரி இணைந்திருக்காங்க தொடர்ந்து, அதனைத் தொடர்ந்து சிவா சிவா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, திலுக்ஷன் திலுக்ஷன் இணைந்திருக்காங்க. தூது போ ரயிலே ரயிலே, தூது போ காதலியின் தூது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம காஞ்சனா வீராசாமி. அருமையான பாடல் வரிகள் இல்லையா, அதனால அந்த பாடலில் இருந்து வரிகளை மேற்கோளாக காட்டியிருக்காங்க காஞ்சனா வீராசாமி. பாடலை கூட கேட்டிருக்கீங்க, கட்டாயம் வந்து உங்களுடைய விருப்ப பாடல் அடுத்தடுத்து ஒலிக்க காத்திருக்கிறது. மனம் விரும்பிய பாடலோடு இணைந்திருக்காங்க லோகநாதன் தமிழ்நாடு. காதல் மகராணி அந்த பாடல் இல்லையா, நம்ம கமலஹாசன் சார் இணைந்து நடித்த திரைப்படம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய பாடலாக அமைந்திருக்கிறது நம்முடைய லோகநாதன் தமிழ்நாடு. மனம் விரும்பி கேட்டிருக்காங்க இந்த பாடலை. நேயர் சொந்தங்கள் அனைவரோடும் இணைந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
அங்கே தேடும் அவர்களுடைய இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடிய காதல் ரசம் சுட்டும் பாடல் என்று சொல்லலாம். காதல் பரிசு திரைப்படத்தில் இருந்து இந்த அழகான பாடலை மனமிரும்பி கேட்டிருந்தாங்க நம்முடைய நேயர் சொந்தம் லோகநாதன் தமிழ்நாடு. நிகழ்ச்சியோடு இணைந்து மனமிரும்பிய பாடலை கேட்டிருக்காங்க. பூவே சென் பூவே இந்த பாடலை ஒளிபரப்புவீங்களா சகோ அப்படின்னு சொல்லி காஞ்சனா வீராசாமி முகநூல் நேரலை வாயிலாக இணைந்திருக்காங்க. நிச்சயமாக உங்களது விருப்ப பாடல் காற்றலையில் தவழ்ந்து வருகிறது. அதற்கு முன்பாக நம்முடைய நேயர் சொந்தங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நிலா அவர்களின் குரல் ஒலிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கருப்பண்ணன் ரங்கசாமி என்னப்பா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபாலசிங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. கவுண்டமணி சொன்னது போல இப்ப அது என்ன பண்ணலான்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. சரியா, அதே போல வணக்கம் வணக்கம் ஸ்ரீநாதன் சோம சுந்தரம் தம்பி, தேனருவியோடு நானும் அடிக்கடி பயணிக்கும் பயணியாகி விட்டேன் அப்பா அப்படின்னு நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபாலசிங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. உண்மையாகவே சும்மா பயணிச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பயணித்து பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களும் நிச்சயமாக நம்முடைய தேனருவி வானொலியோடு நிரந்தரமாக ஒரு பேசஞ்சராக இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மியூசிக் பேசஞ்சர் இல்லையா, இசை பயணிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபாலசிங்கம் வந்து அடிக்கடி பயணிக்கக்கூடிய நான் இப்போது பயணியாகி விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விளம்பரத்தில் அவரது குரல் வந்ததப்பா இப்ப ஒழிப்பது நம்ம சாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருப்பண்ணன் ரங்கசாமி. பாருங்க என்ன ஒரு தெளிவான ஒரு பதிலை கொடுத்திருக்காங்க நம்ம சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்து. அருமை, மிக நன்றி அன்பு சகோதரரே. சிவா சிவா நிகழ்ச்சியோடு இணைந்து சும்மா ஸ்டிக்கர் எல்லாம் சும்மா பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம், மிளர்கிறது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரே ஒரு சோகமயமாக இருக்கிறது, ரோஸ் கீழே போட்டு தலையில அப்படியே கை வச்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் போட்டிருக்காரு நம்ம சிவா சிவா. எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு ஒரு தைரியத்தை கூட நான் சொல்லிக்கொண்டு அப்படியே கடந்து செல்ல விரும்புகிறேன். லோகநாதன் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். நம்ம லண்டன் கிங் வந்துட்டாரப்பா, வருக வருக அப்படின்னு சொல்லி வெல்கம் பண்ணிருக்காங்க. மிக்க நன்றி லோகநாதன் தமிழ்நாடு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து நீங்கள் இணைந்து பயணிப்பது மிக்க மகிழ்ச்சி. மனம் விரும்பிய பாடலை கேட்டிருந்தாங்க இல்லையா நம்முடைய அன்பான உறவு. காஞ்சனா ரங்கசாமி, சாரி மன்னிக்கவும், காஞ்சனா வீராசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. உண்மைதான், இசை பயணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் நான் சொன்னேன், ஒரு பயணி என்பதை விட அந்த பயணம் வந்து இசையோடு இணைந்த பயணம் இல்லையா. வெவ்வேறு காலகட்டங்களில் வந்த திரைப்பட பாடல்களை நம்ம கேட்கும் போது நம்முடைய மழலை பருவம் குமர பருவம் இப்படியாக நம்முடைய காலகட்டங்களில் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த பாடல்கள் நம்மை ஆக்கிரமித்திருக்கும் இல்லையா. அப்படிப்பட்ட பாடல்களை மீண்டும் மீண்டும் நம்ம கேட்கும் போது மனசுக்குள்ள ஒரு உற்சாகம், ஒரு மகிழ்ச்சி, அதே நேரம் இனம் புரியாத ஒரு சோகம், ஒரு ஆறுதல். இப்படியாக இந்த இசை பயணம் நம்மை வழிநடத்தி செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதை தான் நம்ம காஞ்சனா வீராசாமி நிகழ்ச்சியோடு இணைந்து சொல்லியிருக்காங்க. உண்மைதான், இசை பயணம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மனம் விரும்பிய பாடலை கூட கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த பாடலை இப்போது காற்றலையில் தவழவிட நானும் தயாராக இருக்கிறேன். சொல்ல துடிக்கிறது மனசு திரைப்படத்திலிருந்து அருமையான ஒரு பாடலை கேட்டிருக்காங்க காஞ்சனா வீராசாமி. நேயர் சொந்தங்களோடு இணைந்து பாடலை நாமும் கேட்கலாம்.
நல்லா துடிக்கிறது மனசு திரைப்படத்தில இருந்த இசைஞான இளையராஜா அவர்களுடைய இசையமைப்பில் அருமையான ஒரு பாடலை கேட்டும் இப்படிப்பட்ட பாடல்களை கேட்கும் போது நம்முடைய மனம் வந்து லேசாக இருக்கும் இல்லையா? சொல்ல முடியாத ஒரு உணர்வில் கூட இருக்கும். அந்த உணர்வு வந்து ஒரு ஏகாந்தம், ஒரு தனிமை இப்படியாக இருக்கும். உனை போல நானும் ஒரு பிள்ளைதானே, பலர் வந்து கொஞ்சம் கிதி பிள்ளைதானே, விதி என்னும் நூலில் விளையாடும் பொம்மை, நான் செய்த பாவம் என்னோடு போகும் இல்லையா? வாய் பேசிடும் புல்லாங்குழல், நீதான் ஒரு பூவின் மடல். அருமையான பாடல், எல்லா காலத்திலும் கேட்கலாம் என்று ஒரு பாடல் பட்டியல் இருக்கும். அந்த பட்டியலில் இடம்பெற்ற பாடல் கூட இந்த பாடலாக இருக்கும். இந்த பாடலை மனம் விரும்பி கேட்டிருந்தாங்க நம்முடைய நேயர் சொந்தம் காஞ்சனா வீராசாமி. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க நம்முடைய நேயர் சொந்தம் வதனா வதனா, வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. அதே போல தர்மபுரி முருகன் முகநூல் நேரலை வாயிலாக இணைந்திருக்காங்க. காவேரி கூட நிகழ்ச்சியோடு இணைந்து கடந்த பாடல்களில் வந்து அவங்களுடைய பெயர் இடம்பெற்றதாம். அந்த காவேரி பொங்கும் காவேரின்னு ஒரு வரி வந்திருக்கும். இந்த பாடலில் என்னுடைய பெயர் கூட வருது அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நதிகளினுடைய பெயர்கள், மலர்களினுடைய பெயர்கள், இப்படியாக வந்து பெண்மை பெண்களினுடைய பெயர்கள் வந்து கட்டாயம் இருக்கும் இல்லையா? அது ஒரு பெரிய சிறப்பு. அந்த வகையில் வந்து மிக்க மகிழ்ச்சியமா நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொண்டமைக்கு. வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம் முகநூல் நேரலை வாயிலாக இணைந்திருக்காங்க. அதே போல ஸ்ரீநாதன் சோமசுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சாரா சகோ, நலமா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் நலமாக இருக்கிறேன், மிக்க நன்றி அன்பு சகோதரரே. ஷாஜஹான் சஹான் இணைந்திருக்காங்க. ஹாய் யுஏஇ அப்படின்னு சொல்லி வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூட பகிர்ந்திருக்காங்க ஷாஜஹான் சஹான். காஞ்சனா வீராசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நன்றி சகோ அப்படின்னு சொல்லி நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. நல்வரவுமா உங்களுக்கு, உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். அதே போல என்னுடைய காதல் மகாராணி வந்துட்டாங்க காற்றலையில், அதாவது அந்த பாடலை கேட்டிருந்தார் இல்லையா லோகநாதன் தமிழ்நாடு. காதல் மகாராணி ஒரு கவிதை பூவிரித்தால் அந்த பாடல், அந்த பாடலில் வந்து என்னுடைய காதல் மகாராணி வந்துட்டாங்கப்பா காற்றலையில் அப்படின்னு வந்து லோகநாதன் தமிழ்நாடு சொல்லியிருக்காரு. மிக்க நன்றி மகிழ்ச்சி அன்பு சகோதரரே. கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. சூப்பர் பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா சிவா இணைந்து அருமையான பாடல், வாழ்த்துக்கள் சகோ அப்படின்னு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. வதனா வதனா நிகழ்ச்சியோடு முகநூல் நேரலை வாயிலாக இணைந்திருக்காங்க. எனக்கு வந்து ஒரு சாங்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம பானு பானு கேட்டிருக்காரு. என்னங்க கேள்வி இது, என்ன கேள்வி இது, என்ன பாடல் என்று சொல்லுங்கள். காற்றலையில் தமிழை விட நானும் காத்திருக்கிறேன் அன்பு சகோதரரே பானு. வன்னியூர் ஆனந்த் விஜி தனபாலசிங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அங்க பாருங்க நேயர்களுக்கே டைம் இல்ல, இதுக்கெல்லாம் வந்து பூசாரிக்கு வந்து மோதகம் வேணுமா அப்படின்னு சொல்லி, வணக்கம் வணக்கம் தம்பி பானு நலமா அப்படின்னு சொல்லி ஒரு பாசத்தோடு இணைந்திருக்காங்க நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜி தனபால சிங்கம். இணைந்திருக்கிறேன் சகோ நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க காஞ்சனா வீராசாமி. தொடர்ந்து நம்ம தேனருவி வானொலியோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய பெயரும் கருத்தும் வாசித்து விட்டார் அன்பு சாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க கருப்பண்ணன் ரங்கசாமி. மிக்க மகிழ்ச்சி அன்பு உறவி. அதே போல தங்களுடைய அன்பான வருகைக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வணக்கமுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சியோடு இணைந்து நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபாலசிங்கம் அவர்களையும் பானு பானு அவர்களையும் வரவேற்றிருக்காங்க. எல்லா உறவுகளையும் தேனருவி வானொலியின் சார்பாக அன்போடு வரவேற்றுக் கொள்வதில் நாங்கள் கூட மகிழ்ச்சி அடைகிறோம். டாம் 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 வந்திருக்காங்க. அண்ணா இனிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முகநூல் நேரலை வாயிலாக. அன்பான இனிய மாலை வணக்கம் அம்மா உங்களுக்கு. அதே போல காவேரி வந்து எங்க ஓடுறாங்கன்னு தெரியல, ரொம்ப வேகமான ஒரு ஓட்டமாக இருக்கிறது. சரி, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே நீங்கள் அப்படியே இருந்தால் நன்றாக இருக்கும் இல்லையா? சரி, எனக்கு கூட ஒரு பாடல் தாருங்கள் சாரா தம்பி அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை கேட்டிருக்காங்க வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபாலசிங்கம். அடுத்த காற்றலியில் நிச்சயமாக உங்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு இணையத்தின் வழியாக 24 மணி நேரமும் இசையோடு இசையாக உங்களுடைய உங்கள் விடுமுறை நாட்களை தங்கி குதூகலமாக்குவதற்கு இன்றே நாடுங்கள் ஏசி ரூம். நவீன வசதிகளுடனான சமையலறை, வசதியான முறையில் வாகன தரிப்பிடங்கள்,
யாழ்ப்பாணம் வர்த்தக விமான நிலையம், எஸ்னா டவுன், காங்கேசன் துறை கடற்கரை போன்ற அண்மித்த பகுதியில் இயற்கை அழகுடன் அமைந்துள்ளது. லிங்கம் கெஸ்ட் ஹவுஸ் முழு குடும்பத்தினராகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் தங்குவதற்கு இன்றே பதிவு செய்யுங்கள். மல்லாகம் யாழ்ப்பாணம். மேலதிக விவரங்களுக்கு தொலைபேசி இலக்கங்கள் 077 61 46 443 மற்றும் ஒரு இலக்கம் 00 41 76 39 91 608. இணைய முகவரி மறவாதீர்கள், நீங்கள் இன்றே பதிவு செய்ய வேண்டிய ஒரே இடம் லிங்கம் கெஸ்ட் ஹவுஸ். தேனருவி இணைய வானொலியின் பிரதான அனுசரணையாளர்கள் இலங்கை சரஸ்வதி, தியாகராஜன் நிஷா, இந்தியா சிவானந்தம், லண்டன் ஸ்ரீநாதன் சோமசுந்தரம், ஜெர்மனி கவிவேந்தர் பார்த்திபன், கவிச்சிகரம் சாந்திலிங்கம் கார்த்திகேசு, இத்தாலி கவிரேங்காதரன் செந்தில் நெவில். மீண்டும் சந்திப்போம் விடைபெறக்கூடிய நேரத்தில் இருக்கிறேன் சொல்லியிருக்காங்க. காவேரி மிக கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா? அதை தான் வந்து நம்ம திலுக்ஷன் திலுக்ஷன் நதியா கூட சொல்லியிருக்காங்க, காவேரி கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா? கடுமையான மழை பொழிவு இருக்கும், இடையிடையே இடி மின்னல் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பூவே செம்பூவே பாடல் ஒலித்தது இல்லையா, அந்த பாடல் வந்து அருமையான பாடல், நல்வாழ்த்துக்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவா. சிவா காவேரி இணைந்திருந்தாங்க. காஞ்சனா வீராசாமி நிகழ்ச்சியோடு இணைந்து நன்றி சகோ அப்படின்னு நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. பூவே செம்பூவே பாடல் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க திலுக்ஷன் திலுக்ஷன், மிக்க நன்றி அம்மா உங்களுக்கு. கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. அதே போல வந்து வா மனதை ரம்யமாக்கும் பாடல் அல்லவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காஞ்சனா வீராசாமி. உண்மைதான், ஒலித்த எல்லா பாடல்களுமே மனதை ரம்யமாக்கும் பாடலாகத்தான் இருக்கிறது. லோகநாதன் தமிழ்நாடு முகநூல் நேரலை வாயிலாக இணைந்து வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறார். சரி, மனம் விரும்பிய பாடலோடு நம்ம அன்பான நேயர் சொந்தம் வன்னியூர் ஆனந்த் விஜி தனபாலசிங்கம் இணைந்திருக்காங்க. எனக்கு கூட ஒரு பாடல் தாருங்கள் சாரா தம்பி. 6 to 60 திரைப்படத்தில் இருந்து கண்மணியே காதல் என்பது கற்பனையோ, அருமையான பாடல் இல்லையா? அந்த பாடலை கேட்டிருக்காங்க காற்றலையில். நேயர் சொந்தங்களோடு இணைந்து நாமும் கேட்கலாம். Thank you.
கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்த அவர்களது பாடல் வரிகளில் இந்த பாடலை மனம் விரும்பி கேட்டிருந்தாங்க நம்முடைய நேயர் சொந்தம் வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம். காவியரி வந்து எங்க வேகமா ஓடுறாங்கன்னு தெரியல, ஓடு ஓடு அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிக்கொண்டிருக்கிறார். நான் கூட வருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம் வந்து நானும் வரமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. காவேரி தாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம திலக்ஷன் நான் வந்து செகண்ட்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம். சரிப்பா பிரைஸ் எங்கப்பா அப்படின்னு சொல்லி காவேரி கேட்டிருக்காங்க. கட்டாயம் வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் என்றால் அதில் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் பிளேஸ்மெண்ட் இருக்கு இல்லையா. சரி நான் ஃபர்ஸ்ட் நான் ஓகே செகண்ட் நாளும் ஓகே, பிரைஸ் எங்கப்பா அப்படின்னு சொல்லி காவேரி வந்து நிகழ்ச்சி ஒன்று கேட்டிருக்காங்க. அதனால வந்து கட்டாயம் வந்து நீங்கள் பரிசுகளை தந்தே ஆக வேண்டும் சரியா. திலக்ஷன் நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க நம்முடைய நேயர் சொந்தங்கள் அன்பான உறவுகள். கருப்பண்ணன் ரங்கசாமி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அழகான ஒரு மலரை கூட அனுப்பியிருக்காங்க. அப்படியே வந்து ஒரு பூனை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ஜம்ப் பண்ணி குதிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் அனுப்பியிருக்காங்க. மகிழ்ச்சியாக நம்முடைய நேயர் சொந்தங்கள் உறவுகள் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி. காதல் வந்து கற்பனை இல்லைங்க, வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் சரியா. காதல் இல்லாத மனிதர்களே இல்லை, காதலின் தன்மைதான் மாறுபடும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு கருத்தோடு இணைந்திருக்காங்க காஞ்சனா வீராசாமி முகநூல் நேரலை வாயிலாக. அழகா சொல்லியிருக்காங்க இல்லையா, அருமையான கருத்து, வரவேற்க தக்க கருத்து கூட. காதல் வந்து ஒரு கற்பனை இல்லை, வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம் சரியா. காதல் இல்லாத மனிதர்களே இல்லை, காதலினுடைய தன்மைதான் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அழகான ஒரு அருமையான கருத்து. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி அன்புறவே. லவ்லி சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம சிவா. சிவா கண்மணியே பாடல் வந்து அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம லோகநாதன் தமிழ்நாடு. அழகான ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்து நிகழ்ச்சியை இன்னும் மெருகேற்றி கொண்டிருக்காங்க நம்முடைய நேயர் சொந்தங்கள் சிவா சிவா கருப்பண்ணன் ரங்கசாமி லோகநாதன் தமிழ்நாடு. அதாவது காதல் என்பது கற்பனையா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை கேட்கும் போது நம்ம லோகநாதன் தமிழ்நாடு கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பாருங்க ஒரு சிலருக்கு வந்து காதல் கற்பனை தானுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு அழகான விளக்கத்தை கூட கொடுத்திருக்காங்க நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம். என்ன சொல்லியிருக்காருன்னா, கற்பனைகளில் காணக்கூடிய சுகம் நிஜத்தில் இருப்பதில்லை சகோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மைதான், கற்பனையில வந்து நம்ம எங்க வேணாலும் போகலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நிஜத்தில் அப்படி இருக்க முடியாது இல்லையா.
அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விளக்கத்தை கூட கொடுத்திருக்காங்க நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம் அவர்கள். சரி சரி, அதுக்குன்னு வாழ்க்கை முழுவதும் கற்பனை ஆகிருச்சா, என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க லோகநாதன் தமிழ்நாடு. அந்த சுகத்தோடு வாழ்ந்து விடுங்கள் அப்பா, ஆனால் அந்த கற்பனைகள் எல்லாம் நிஜமான பின்னர் ரொம்ப வருத்தப்படுவீங்க சரியா. காலம் வந்து கட்டாயம் நீங்கள் விரும்பக்கூடிய விரும்பாத இன்ப துன்பங்களை தந்துவிட்டுத்தான் கணக்கு வழக்குகளை பார்ப்பார் அப்படின்னு சொல்லி காலத்தை வந்து ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம். சரிங்க சரிங்க, நீங்க சொல்வதை கேட்டா பயமா இருக்கு, நீங்க கொஞ்சம் கம்மு இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம லோகநாதன் தமிழ்நாடு வந்து எஸ்கேப் ஆகுறாருன்னு நினைக்கிறேன். சரி இதுதான், இதுக்குதான்ப்பா சொன்னேன், வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன, கேட்க மாட்டீங்களே, சிக்கிக்கிட்டு இப்படி சிங்கி அடிக்கிறீங்களேப்பா, இப்பவே பயம் வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம் வந்து ஃபைனலா வந்து ஒரு ரிப்ளை கொடுத்து முடிச்சிருக்காரு.
பார்த்து பாடாமல் தூங்காது என் கிள்ளை நான் தேடும் செவ்வந்தி பூவி ஒரு நாள் பார்த்து அந்தியில் பூத்தது பூவோ இது வாசம் இது வாசம் போவோம் இனி இல்லையா காதல் தேசம் நான் தேடும் செவ்வந்தி பூ இது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வந்து தர்மபத்தினி நம்ம இசை ஞானி இளையராஜா அவர்களுடைய இசை அமைப்பில் வந்து அப்படியே அவரும் பாடி எஸ் ஜானகி அம்மா கூட உடன் இணைந்து பாடியிருப்பாங்க பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரராக கண்மணி சுப்பு இருக்காங்க முகனும் நேரலை வாயிலாக அருமையான பாடல் இந்த பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் வன்னியூர் ஆனந்த் விஜி தனபாலசிங்கம் அண்ணா உண்மையிலே வந்து நீங்கள் கேட்ட பாடல் வந்து நம்முடைய நேயர் சொந்தங்கள் எல்லோருமே வந்து அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறிலிருந்து 60 வரை நீங்கள் மனம் விரும்பி கேட்டிருந்தீங்க இல்லையா கண்மணியே காதல் என்பது கற்பனையா அப்படின்னு சொல்லி அந்த பாடலை கேட்டிருந்தீங்க அந்த பாடல் வந்து உண்மையாகவே எல்லோருக்குமே பிடித்த பாடலாக இருக்கிறது நம்ம நேயர் சொந்தங்கள் எல்லோரும் அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க காஞ்சனா வீராசாமி அவங்க கூட அருமையான பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல நம்ம அன்பான உறவு டாம் 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 அவங்க கூட ஆனந்த விஜி சூப்பர் பாடல் உங்களுடைய செலக்ஷன் அருமை வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லவ்லி சாங் சூப்பர் அப்படின்னு நம்ம சிவா சிவா சொல்லியிருந்தாங்க அதே போல லோகநாதன் தமிழ்நாடு வந்து கண்மணியே பாடல் வந்து சூப்பருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நம்ம நேயர் சொந்தங்கள் உறவுகள் எல்லோருக்குமே டாப் மோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பெரும்பான்மையா வந்து எல்லாருக்குமே பிடித்த பாடல் வந்து 6-60 வரை திரைப்படத்துல நம்ம அன்பான சகோதரர் அன்பு அண்ணன் வன்னியூர் ஆனந்த் விஜி தனபாலசிங்கம் அவர்கள் கேட்ட பாடல் சிறப்பான பாடலாகவே இருந்தது காவேரி வந்து சொல்லிட்டு வேகமா ஓடினாலும் ஓடினாங்க யாருப்பா பரிசு கொடுக்கறது இந்த ஓட்டப்பந்தயத்துக்கு அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ் கூட இருந்தது நான் வந்து கொடுக்குறேங்க பிரைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம லோகநாதன் தமிழ்நாடு வந்து பரிசை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிரைஸ் செகண்ட் பிரைஸ்ன்னு சொல்லி ஒரு கோல்டு கப் நினைக்கிறேன் சரியா தங்க கோப்பை வெண்கல கோப்பை இதையெல்லாம் வந்து நிகழ்ச்சியோடு அனுப்பியிருக்காங்க சரி மிக்க மகிழ்ச்சி நன்றி லோகநாதன் தமிழ்நாடு உங்கள் பரிசுகளுக்கும் உங்களுடைய அன்புக்கும் உங்கள் விடுமுறை நாட்களை தங்கி குதூகலமாக்குவதற்கு இன்றே நாடுங்கள் ஏசி ரூம் நவீன வசதிகளுடனான சமையலறை வசதியான முறையில் வாகன தரிப்பிடங்கள் யாழ்ப்பாணம் வர்த்தக விமான நிலையம் காங்கேசன் துறை கடற்கரை போன்ற அண்மித்த பகுதியில் இயற்கை அழகுடன் அமைந்துள்ளது லிங்கம் கெஸ்ட் ஹவுஸ் முழு குடும்பத்தினராகவோ அல்லது தனிப்பட்ட முறையில் தங்குவதற்கு இன்று பதிவு செய்யுங்கள் மல்லாகம் யாழ்ப்பாணம் மேலதிக விவரங்களுக்கு தொலைபேசி இலக்கங்கள் 077-61-46-443 மற்றொரு இலக்கம் 0041-31-99-601 மறவாதீர்கள் நீங்கள் இன்று பதிவு செய்ய வேண்டிய ஒரே இடம் லிங்கம் கெஸ்ட் ஹவுஸ் விளம்பரங்களை குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் நீங்கள் விரும்பும் வகையில் விளம்பரம் செய்ய அழையுங்கள் தேனருவி எஃப்எம் தொடர் விளக்கம் 9469-6969-7978 இணைய முகவரி www.thenaruvifm.com இலங்கை சரஸ்வதி தியாகராஜன் நிஷா இந்தியா சிவானந்தம் லண்டன் ஸ்ரீநாதன் சோமசுந்தரம்
ரொனால்டோ, ஜெர்மனி கவிவேந்தர் பார்த்திபன், கவிச்சிகரம் சாந்திலிங்கம் கார்த்திகேசு, இத்தாலி கவிதையின் காதலன் செந்தில் நெவில். இணையத்தின் வழியாக 24 மணி நேரமும் இசையோடு இசையாக உங்களுடைய இதயத்தோடு இதயமாக ஒரு காட்சியானதே இசையில் ஒரு புரட்சி. நான் உன்னை பார்த்தது பூர்வ ஜென்ம பந்தம் உங்கள் தேனருவி. வந்த இனிமையான இடைக்கால காலங்களோடு பயணிக்கும் நேரம் இது. அங்கிவரும் நேரம் அன்பான நேயர் சொந்தங்களை இணைந்திருக்கிறோம். அங்கிவரும் நேரம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க முகநூல் நேரலை வாயிலாக சிவா. சிவா சகோ வேலைக்கு போகணும் சகோ அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் இருந்து நானும் கிளம்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றிகள் சிவா. அதே போல நாம் தேடும் பாடல் அருமை நண்பா அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க சிவகுமார். சிவகுமார் வந்து எங்க இருந்து இணைந்திருக்காங்க அப்படின்னா, மாலை வணக்கம் நண்பா, நான் பாரதி சிவகுமார், தமிழ்நாடு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருந்து இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முகநூல் நேரலை வாயிலாக இணைந்திருக்காங்க சிவகுமார். அன்பான மாலை நேர வணக்கம் நண்பரே, தேனருவி வானொலியோடு இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை பதிவிட்டமைக்கு மிக்க நன்றி. நேயர் சொந்தங்கள் சார்பாக எங்களுடைய தேனருவி வானொலியின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். அகமது லபி முகமல் நஜா இணைந்திருக்காங்க முகநூல் நேரலை வாயிலாக. அன்பான வணக்கத்தையும் அழகான வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்காங்க. மிக்க நன்றி நன்றி நன்றி. அழகிய மாலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டாளை சேனை நஜா. அன்பான அழகிய மாலை வணக்கம் சகோதரி உங்களுக்கும். திலுக்ஷன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, அழகான ஒரு ஸ்டிக்கரை கொடுத்திருக்காங்க, அன்பை பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார். சிவா சிவா வந்து யார் சகோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னப்பா ஒருத்தர் கமெண்ட் மட்டும் எனக்கு காட்டல அப்படின்னு சொல்லியிருக்காரு லோகநாதன் தமிழ்நாடு. சில நேரங்களில் அப்படி இருக்கத்தான் செய்யும் இல்லையா. மனம் விரும்பிய பாடலோடு நம்முடைய நேயர் சொந்தங்கள் உறவுகள் இணைந்த வண்ணம் இருக்காங்க. ஓம் சக்தி விநாயகா முகநூல் நேரலை வாயிலாக இணைந்திருக்காங்க. வணக்கம் அண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்பான இனிய வணக்கம் உங்களுக்கும். நான் விரும்பிய பாடலை நேசித்த நேசமான சொந்தங்கள் யாவருக்கும் இந்த வன்னியூர் அணியின் நேசமான நன்றிகள் அப்படின்னு சொல்லி அன்பு சகோதரர் வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபால சிங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. டாம் 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 வந்து நிகழ்ச்சியோடு இணைந்து ஒரு ஸ்டிக்கரை கூட போட்டிருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மிக்க நன்றி அன்பு உறவுகளே. ஸ்ரீநாதன் சோமசுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். ஆர்ஜே சாரா சகோ எல்லா அன்பான உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள். பாடல்கள் எல்லாம் அருமை சிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க ஸ்ரீநாதன் சோமசுந்தரம். மிக்க நன்றி அன்பு சகோதரரே உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும். சிவா சிவா வந்து ஓகே டாடா பாய் பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் தேடும் செவந்தி போயுது பாடல் அருமை நண்பா அப்படின்னு நம்ம சிவகுமார் வந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஓம் சக்தி விநாயகா முகநூல் நேரலை வாயிலாக இணைந்து வணக்கத்தை பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய உறவுகள் நேயர் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து வாழ்த்துக்களை பகிர்ந்த வண்ணம் இருக்கிறார்கள். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த 80 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்பட பாடல்கள் வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வகையில் வந்து சினிமாவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நம்முடைய சமூகத்தில் வந்து அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காதலை பேசிய திரைப்படங்கள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து சமூகத்தில் இருந்து கிளைத்ததா இல்லைன்னா சமூகத்தினுடைய தாக்கம் இதில் இருந்ததா என்பது ஒரு விவாதமாக கூட இருக்கும் சரியா. எது எப்படியாக இருந்தாலும் மனித உணர்வுகளினுடைய வெளிப்பாடாக பார்க்கப்படக்கூடிய கலைகள் எதுவாக இருந்தாலும் அவை காதலை பேசாமல் இருந்ததில்லை.
சினிமாவும் இதற்கு விதிவிலக்கு இல்லை இல்லையா? குறிப்பாக பாருங்க, நம்ம தமிழ் சினிமாவில காதல் வந்து மிக அதிகமாகவே ஒரு பேசு பொருளாகவே இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். தேவதா, சரிச்சந்திரா இப்படி புராண இதிகாச காதல்கள் தொடங்கி ஓகே கண்மணி, லவ் டுடே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்றைய நவீன காதல் வரை தமிழ் சினிமாவில் பேசப்படாத காதல் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆண்டுதோறும் புது புது கோணங்களில் காதலை நம்முடைய தமிழ் சினிமா அணுகி இருக்கிறது, அலங்கரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இசையினுடைய பொற்காலம் அப்படின்னு சொன்னா அது வந்து 1980களில் வெளிவந்த திரைப்படத்தை சொல்லலாம். காதலை ஆராதிக்க படங்கள் வரிசையாக வந்த காலகட்டம் அது. ஒருதலை ராகம் திரைப்படத்தை கூட உதாரணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டி எல்லாம் ஒலித்தது, இன்றைக்கு கூட ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய தலைமுறையினர் கூட இந்த படத்தை பார்த்தால், ஏன்பா ஒருத்தா ஒரு பொண்ணு கிட்ட ஐ லவ் யூ சொல்லாம தவிக்கிறதையா 2.5 மணி நேரம் படமா எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட ஆச்சரியப்படலாம். சரியா, காதல் என்ற பேர்ல ஒரு பெண்ணை வந்து இல்லையா அந்த அளவுக்கு வந்து எவ்வளவு பெரிய ஒரு அநீதி அப்படின்னு கூட ஒரு திரைப்படத்தின் வாயிலாக நம்ம உணர முடியும். இப்படி ஒரு நேர்மறையான எதிர்மறையான விளைவுகளை கூட திரைப்படங்கள் வந்து கொடுக்கிறது, கொடுத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. 1986 காலகட்டம், அதாவது 1980 தான் கிட்டத்தட்ட, இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருந்த மௌனராகம் திரைப்படம் கூட குறிப்பிட்டு பேசப்பட்டது இல்லையா. காதலில் தோல்வியுற்ற ஒரு நாயகி ஒரு முரட்ட சிங்கிள் ஒருவரை மனம் முடித்த பின்னர் கூட காதல நினைவில் மன வாழ்க்கையை வாழ முடியாமல் ஒரு இக்கட்டான சூழலில் அந்த திரைப்படம் வந்து அந்த காட்சிகள் அப்படி இருக்கும். இதைதான் கதைக்களமாக இந்த திரைப்படம் கொண்டிருக்கும். அதே போல புன்னகை மன்னன், மூன்றாம் பிறை, குணா இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் காதலினுடைய பல்வேறு பரிமாணங்களை ரசிகர்களுக்கு விருந்தாக்கி கொடுத்தது என்று சொன்னால் அது மிகையாகாது இல்லையா. இவ்வாறாக 1980 காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள், அந்த திரைப்படத்தினுடைய பாடல்கள் நீக்கமர நம்முடைய மனதில் என்றும் நிலை பெற்றிருக்கும்.
அப்படியே சினிமா தகவல்களை கூட பார்க்கலாம். மலையாள சினிமாவினுடைய முன்னணி நடிகை மற்றும் இந்திய கர்நாடக சங்கீதத்தில் பெயர் பெற்றவராக இருந்த நடிகை இசை வித்வான் சுப்பலட்சுமி அவர்கள் கூட காலமாகி இருக்கிறார். கலைஞர்கள் மறைந்தால் கூட அவரது படைப்புகள் வந்து நம்முடைய மனதில் என்றைக்கும் நீக்கமர நெறிந்திருக்கும் இல்லையா. இளைய தளபதி விஜய் அவர்களுடன் பேஸ்ட் திரைப்படத்தில் இவர் நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலையாள சினிமாவினுடைய முன்னணி நடிகை இந்திய கர்நாடக சங்கீதத்தில் பெயர் பெற்றவர் இசை வித்வான் சுப்பலட்சுமி அவர்கள் நேற்று இரவு காலமாகியிருக்காங்க. இவர் வந்து நம்ம இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் பீஸ்ட் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இது வந்து குறிப்பிட்ட ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதே போல எல்ஜிஎம் திரைப்படத்திற்கு இந்த கலவையான விமர்சனங்களை தொடர்ந்து பாருங்கள். ஹரீஷ் கல்யாண் நடித்திருக்கக்கூடிய திரைப்படம் பார்க்கிங், அதாவது பார்க்கிங் ஒரு திரைப்படம். இதுல வந்து நகைச்சுவை நடிகர் எம் எஸ் பாஸ்கர் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். திரையரங்குகளில் கூட இந்த திரைப்படம் வெளியாகி பார்க்கிங் என்ற திரைப்படம் வந்து பரவலாக மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது. நெல்சன் திலீப்குமார் கூட இதை வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு விமர்சனமாகத்தான் சொல்லியிருக்காங்க. இது கூட உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. இயக்குனர் நெல்சன் திலீப்குமார் அவரது முகநூல் தளத்தில் இணையத்தில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விமர்சனத்தை இந்த பார்க்கிங் திரைப்படத்திற்கு தந்திருக்கிறார். இது வந்து ஒரு மக்கள் மத்தியில் கூட பரவலாக பேசப்பட்டு வருகிறது. அதே போல வெற்றிமாறன் இயக்கத்தில் நம்மளுடைய தளபதி என்பதை விட தல இல்லையா, அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவர்கள் வந்து வெற்றிமாறன் இயக்கத்தில் நடிக்க போகிறாரா நடிப்பாரா இப்படி எல்லாம் ஒரு கேள்விகள் கூட எழுந்த வண்ணம் இருக்கிறது. விடாமுயற்சி திரைப்பட படப்பிடிப்பு வந்து மும்முரமாக நடந்து வரக்கூடிய நிலையில் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்கத்தில் நடிக்க இருக்கிறார் அஜித் அவர்கள். AK-63 திரைப்படமாக அஜித் ஆதிக் இணையக்கூடிய திரைப்படம் இது அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில் தான் இயக்குனர் வெற்றிமாறன் இயக்கத்தில் புதிய திரைப்படம் ஒன்றில் அஜித் வந்து நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ரசிகர்கள் மத்தியில் கூட ஒரு பெரும் ஒரு எதிர்பார்ப்பை பெற்றிருக்கிறது. அதிவரும் நேரம் நிகழ்ச்சியோடு இணைந்து மனம் விரும்பிய பாடலை கேட்டிருக்காங்க நம்முடைய நேயர் சுந்தம் லலிதா துரைராஜ். அக்னி நட்சத்திரம் திரைப்படத்தில் இருந்து வா வா அன்பே பாடலை வந்து கேட்டிருக்காங்க. நேயர் சொந்தங்களோடு இணைந்து பாடலை கேட்டு ரசிக்கலாம்.
அன்பே அன்பே காதல் நெஞ்சே நெஞ்சே நிகழ்ச்சியோடு இணைந்து வணக்கம் சார் அப்படின்னு சொல்லி வணக்கத்தை பகிர்ந்திருக்காங்க. ஆர்ஜே புவனா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கும் ஆர்ஜே சாராவுக்கும் வாழ்த்துக்கள் என்று வன்னியூர் ஆனந்த் விஜய் தனபான சிங்கம் இணைந்திருக்காங்க. வணக்கம் சாரா சகோதரா வாழ்த்துக்கள் என்று. அதே போல வி எம் எல் சுப்பிரமணியம் இணைந்திருக்காங்க. இனிய மாலை வணக்கம் நண்பர்களே. அந்திவரும் நேரம் நிகழ்ச்சிக்கும் மற்றும் அனுசரணையாளர் ஸ்ரீநாதன் லண்டன் மற்றும் நிஷா இலங்கை ஆகியோர்களுக்கும்
என் இதயம் கனிந்த இனிய நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. சிவா சிவா வந்து விருப்ப பாடலை கேட்டிருந்தாங்க இல்லையா, அடி ஆடு பூங்கொடியே என்ற பாடல், அதை கூட நம்ம காற்றலையில் தமிழ விட்டிருந்தோம். சிவகுமார் கல்யாணி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான இனிய மாலை வணக்கம் சகு. சரா நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சிவகுமார் கல்யாணி வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க. திருப்புட்குழி விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சி சிறப்பாக அமைய நல்வாழ்த்துக்கள் ஐயா அப்படின்னு சொல்லி தேனருவி வானொலியின் சார்பாக நேயர் சொந்தங்கள் அனைவரும் சார்பாக திருப்புட்குழி விஜயகுமார் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆகாரம் சரவணன் நிகழ்ச்சியோடு இணைந்து இனிய மாலை வணக்கம் சராசகோ, உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பகிர்ந்திருக்காங்க. பூசை பிடிசி நிகழ்ச்சியோடு இணைந்து இனிய மாலை நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண்மையினுடைய நளினத்தை கூட புகைப்படமாக அப்படி அனுப்பி அழகான ஒரு புகைப்படத்தை பகிர்ந்திருக்காங்க. அப்துல் லத்தீப் இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோ, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சிவா சிவா இணைந்திருந்தாங்க. நாதன் சுசீலா இணைந்திருந்தாங்க. ஜோசப் நெவில் ஆர்ஜி கவிமயில் ஸ்ரீநாதன் சோமசுந்தரம் நிலா நிகழ்ச்சியோடு ஏற்கனவே இணைந்திருக்காங்க. வாழ்த்துக்கள் அண்ணன் ஆர்ஜே சாரா அப்படின்னு சொல்லி வணக்கம் சொந்தங்களை உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லி அன்பான வணக்கத்தையும் அழகான வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் நன்றிகளை கூட தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைந்து நிலா அம்மு அமுதா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை வணக்கம் சாராசகோ, நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று இவ்வாறாக தேனருவி எஃப்எம் என்ற எமது முகநூல் பக்கத்தின் ஊடாக இணைந்து வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்காங்க நம்முடைய நேயர் சொந்தங்கள். அதே போல முகநூல் நேரலை வாயிலாக இணைந்து வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் மனம் விரும்பிய பாடல்களோடும் இணைந்திருந்த அத்தனை நேயர் சொந்தங்களுக்கும் தேனருவி வானொலியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடக அனுசரணையை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எமது அன்பான அனுசரணையாளர்கள் ஸ்ரீநாதன் லண்டன் மற்றும் நிஷா இலங்கை ஆகியோருக்கும் தேனருவி வானொலியின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நானும் உங்களிடமிருந்து விடைபெறக்கூடிய நேரம் கூட வந்துவிட்டது என்று சொல்லலாம். முகநூல் நேரலை வாயிலாக நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. காஞ்சனா வீராசாமி நன்றி தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல் வருவாக்கா உங்களுக்கு. லோகநாதன் தமிழ்நாடு இணைந்திருந்தாங்க. பாடல்கள் எல்லாம் சிறப்பு அருமை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. லலிதா துரைராஜ் நிகழ்ச்சியோடு இணைந்து தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லி நன்றிகளை தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீநாதன் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் பகிர்ந்திருக்காங்க. இவ்வாறாக எல்லா நேயர் சொந்தங்களுக்கும் உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை அன்பு கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நானும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தொடர்ந்து தேனருவி வானொலியோடு இணைந்திருங்கள் அன்பான நேயர் சொந்தங்களே. சுவாரஸ்யமான பேச்சோடும் உறவுகளின் வாழ்த்துக்களோடும் உறவுகளின் மனம் விரும்பும் பாடல்களோடும் இசை மழையாய் உங்களை நனைக்க காத்திருக்கிறது சந்தோஷ சாரல். கலையகத்தில் காத்திருக்காங்க ராஜிதா. ஆர்ஜே ராஜிதா அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நானும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் காற்றலையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே சாரா. நன்றி வணக்கம். கட்டழகு வட்ட நிலவு கண்ணி என் கண்ணி பூவாளமே கூடாதென்னும் வானம் உண்டோ சொல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையோ அன்பே என் அன்பே
தேவை என்ன? சொந்தங்களே இல்லாமல் பந்த பாசம் கொள்ளாமல் பூவே உன் வாழ்க்கைதான் என்ன? சொல் சொல். மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர நெஞ்சமில்லையும் அன்பே என் அன்பே.